ஹலோ, ஆட்டோ வருமாப்பா? வரும் சார், வரும் சார். எங்க சார் போகணும்? பிள்ளையா கோயில் சுத்தணும். சுத்திடுங்க சார். யோ, எந்திரியா, சவாரி வந்திருக்க. போலாம் சார். வாங்க. ஒரு சின்ன சந்தேகம் சார். கேளுங்க. இல்ல, நம்மளுக்கு பரம்பரை வழக்கியா இல்ல விபூதி பூசணம் வசதியா நூல் கட்டி அடிச்சதா? இதெல்லாம் இங்க பரம்பரை கிட்டியா? டைம் சீக்கிரம் வாயா. பெரிய ராஜ பரம்பரை சொல்லிட்டு பரம்பரை பாரு. ஆளும் முகரையும் மண்டையும் இதெல்லாம் ஒரு சவாரின்னு செலக்ட் பண்றீங்க, அசிங்கமா இல்ல? ஆட்டோ இருக்கிற ஒழுக்கத்துக்கு அமிதாப் பச்சன் ஐஸ்வர்யா வருவாங்க. வாயா மூடிட்டு ரமேஷன் ஒழுங்கா விட்டு வரணும். பத்து பைசா தர மாட்டேன் சார். பெட்ரோல் ஒன்பது வாங்கி தான் இருக்கா? பின்னாடி ஆட்டோல இருக்க. என்ன, எந்த வேலை பாக்குற? வாடா வேண்ட. ஆஹா, எந்த நேரத்துல கவுத்துற, எந்த நேரத்துல நிமிஷத்துலன்னு தெரிய மாட்டேங்குது. அறுபடை வீடு கொண்ட திருமுருகா, திருமுருகாற்று படைதனிலே. ஏ தாடி, ஏன் பிள்ளையார் வந்து முடிய மாட்ட போற? அசிங்க பிடிச்ச மாதிரி பிரதேஷ்டா, ஒரே குடும்பம் தான் வேணே. என்ன ஃபேமிலி பிரிக்கிற? என்னப்பா இங்க நிப்பாட்டிட்டீங்க? யோ, கோயில் வந்துச்சு, அப்புறம் இங்க நிப்பாட்டாம என்ன பண்ண சொல்ற? யோ, கோயிலுக்கு கூட்டி வந்தேன். வேற பிள்ளையார் சுத்ததான கூட்டி வந்தேன். ஆட்டோலே வா. ஆமாப்பா, உசுத்து நானே சுத்திடுவேன். ஆனா நூறு சுத்தணும்ல? நூறு சுத்தி சுத்துற கிறுக்கா பிடிச்சிருக்கு உனக்கு? யோ, என் வெளியில அதான் ஐயா, கைகாலாம் பயங்கர டயரா இருக்கு. மரியாதை ஆட்டோல ஏறி சுத்து, நசிக்க போகணும். என்னன்னு நாட்டுல கிறுக்கீங்க ஜாஸ்தி ஆயிட்டாங்க. ஆட்டோல சுத்தினா ஒரு கோச்சு வர. ஆண்டவன் அசிங்கப்படுத்துற மாதிரி இல்ல. என்ன ஆச்சுங்க? சவரி வேலைக்கு போறானுங்க, கையால் வலிக்கணும், டோலியில் போடுற இல்லையா? அவர்னால முடியல, ஆட்டோ சுத்துறாரு. முடி சுத்திட்டு காசு வாங்குவியா? சபாஸ் சார், சரியான சார். நீங்க நாட்டுக்கு உங்க மேல தான் தேவை. ஆமா, சுத்தி முடி. யார் வேணும் நான் முடிவு பண்றேன். சும்மா உட்காரியா, மண்டை ஆலயம் பாரு. நல்லா பழனி படிக்கட்டு மாதிரி பட்டி எடுத்துருந்து சபாஸ் சோபாஸ் மறைஞ்சு போறதுக்குலாம் டைம் வேஸ்ட். பெட்ரோல் எப்படி சிக்கன படுத்து இன்டர்நேஷனல் திங்க் பண்ணிருக்காங்க, இப்படி கோயில சுத்தரைகளா வேஸ்ட் பண்ணிருக்காங்க. எப்படிதான் இருக்கு இதெல்லாம் திருக்கவே முடியாதா? ஆட்டோ சுத்தியே டயர் பாரியா. சீக்கிரம் அறுபது அறுபது ஆகுதுண்ணா. ஒன்னு ரெண்டு இந்தாயா, என் பங்கு 30 ரூபா. ஏன் 30 ரூபா? என் கூட ஜோடி சேர்ந்து சுத்தினே இல்லையா? ஆமா, உனக்கும் பாதி புண்ணி வருதுல்ல, உன் புண்ணியத்துக்கு நேரடியா காசு தரேன். அப்படி போற ஓடிட்டாயா? இருக்கட்டும், ஒரு 30 ஆச்சும் தெரிச்ச. என்ன காச காணா நெருக்கையா இருக்கு? கீழே புட்டனா? ஆஹா, தாடிக்காரன் பெரிய கேடிக்காரனாவில் இருக்கான்.